இப்போ நம்ம வந்து ஒரு சினிமா படக்கதையை பற்றி பேச போகிறோம். அதாவது ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையை ஏற்பாடு பண்ணுறோம். அந்த கதைக்கு வந்து இப்போ டைட்டில் கண்ணியம்மானு வச்சுருக்கோம். இந்த கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெண்களுக்கு நிறைய கொடுமைகள் இழைக்கப்படுது. அந்த இழைக்கப்படும் கொடுமைகளை கண்டித்து அதை ஒரு வித்தியாசமான படமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் முடிவு. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கொடுமைகள், ஒரு கற்பழிப்பு இல்லை கொலை, பல்வேறு கொடூரங்கள் வந்து பெண்கள் மேலே இழைக்கப்படுது. ஸோ அப்போ அந்த பெண்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் கொண்டு வரும், அதுதான் வந்து இந்த கண்ணியம்மா கேரக்டர். இந்த கேரக்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்மணி வந்து ஒரு நான் வந்து ஒரு இதில் இந்த மத தெரசா மாதிரி ஒரு நல்ல ஒரு சர்ச்சில் பெரிய நன்னாக இருக்காங்க. அதாவது வந்து அவங்க வந்து இந்த ஃபாதர் மாதிரி ஒரு பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பல்வேறு பெண்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து அவங்க சர்ச்சில் காலையெல்லாம் இருப்பாங்க, அமைதியாக அவங்க வந்து அந்த மந்திரங்கள் ஜபிக்கிறது, பெண்களுக்கு உண்டான ஹெல்ப்லாம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த கஷ்டப்படுற பெண்களை வந்து பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்க மூலமாக அந்த கதைகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொடுமைகளை செய்கிற ஆண்களை எப்படி பழிவாங்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி. அதாவது அந்த கேரக்டர்னால் மானியில் வந்து சர்ச்சில் இருக்கிற ஒரு மத தெரசா கேரக்டர்னு, அவ்வளோ புனிதமான, அவ்வளோ அமைதியான, அவ்வளோ அன்பான ஒரு கேரக்டராக இருக்குது. அப்புறம் நைட்டில் பார்த்திங்கன்னா ஜெய்கில் ஹைட்னு ஒரு இங்கிலீஷ் ஒரு கதை வந்தது, நிறைய கதைகள் அந்த மாதிரி வந்திருக்கு ரெண்டு விதமாக. அந்த மாதிரி வந்து நைட்டில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த பெண்களுக்கு கொடுமை செய்கிற ஆண்களை எப்படி பழிவிடுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. அது எப்படி இந்த கதையில் கொண்டு போகிறோம் அப்படின்னா, இந்த கதை முழுக்கமே நம்ம கதை டிஸ்கஷன் மாதிரி தான் கொண்டு போகிறோம். அது வந்து இது ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான அணுகுமுறை. அதில் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு ஒன்றில் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்க. எனக்குமே செய்தித்தாள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கதைகள் நிறைய வரும். ஒரு அது இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள், அதாவது ஒரு 5 வயசு, 10 வயசு, 8 வயசு, 7 வயசு, அதெல்லாம் வந்து பல்வேறு, அதாவது வந்து இன்னும் சொல்லப்போனால் 4-5 ஆண்கள் சேர்ந்து மிருகத்தனமாக கற்பழிச்சு, அது மிருகங்கள் கூட சொல்ல முடியாது, அதை விட கொடூரமான விஷயம். ஏன்னா மிருகங்கள் கூட இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணாது. அது வந்து ஒரு துணையோடு சேர்ந்து அதுக்கு குட்டியெல்லாம் பிறந்து அது டிஸ்கஷன்லாம் அவ்வளோ அழகாக காமிக்கலாம். இந்த மாதிரி கொடூரங்கள்லாம் மிருகங்கள் பண்ணவே பண்ணாது, மனித அசுரர்கள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து அப்போ அந்த மாதிரி இடத்துல நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு கோபம் வரும், எவ்வளோ கொடுமையாக பண்ணலாம், இவங்களாம் வெட்டி கொண்டாடுங்க அப்படின்னு. அது பல பேர் விதமாக பல பேர் சொல்லுவாங்க. சில நாடுகளில் வந்து அதுக்கு கொடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுது. அந்த மாதிரி கொடுமையான தண்டனைகள், கற்பழிப்பு, கொலை சம்பவங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு 6-7 வயசு பொண்ணை வந்து கொடுமையாக கற்பழித்து அவள் காலில் கழுத்தில் மிதித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு ரத்தமே கொதிச்சு போகும். அவங்க அத்தனை பேர் கலால் அடித்து கொல்லணும், இப்போ பொதுமக்கள்கிட்ட கொடுத்து அவங்கள கொல்ல வைக்கணும் அப்படிங்கிற கோபங்கள்லாம் வரும். அந்த கோபங்களை ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு புனிதமான பெண்மணி அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவங்கள பழி வாங்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதையை பற்றி மேலும் விவரமாக பார்ப்போம்.